ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு ஷாம்பு செய்ய போகிறோங்க. செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூ வச்சு செய்ய போகிறோம். நல்லாயிருக்கும், ஹேர் க்ரோத் நல்லாயிருக்குங்க. எந்த கெமிக்கலும் இருக்காது. நம்ம நார்மலாக ஒரு சோப்போ ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணால் கண் ஏறியும், ஆனால் இதில் அந்த மாதிரி ப்ராப்ளமே இருக்காதுங்க. எப்பவுமே கடையில் வாங்குற ஷாம்புல வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. குழந்தைங்க ஷாம்பு வந்தாலும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நேச்சுரலாக செய்கிற ஷாம்புல அது மாதிரி எதுவும் நம்ம ஆட் பண்ணிருக்க மாட்டோம். இது எங்கள் மாடி தோட்டங்க. இதில் வந்து நம்ம பாருங்கள், காய்கறியெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி யூஸ் பண்ணும்போது செடியும் நல்லா வளருது, நிறைய மொட்டு இருக்குங்க. செடிக்கும் தேவையான உரமும் வந்துடுது, அதுக்கு அதே மாதிரி அதுக்கு தேவையான சத்தும் கிடச்சிருது. இதுவும் கெமிக்கல்ஸ் எதுவுமே போடாமல் ஒரு நேச்சுரல் செடி தாங்க. பாருங்கள், இப்போ செடியெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ எதுவுமே பூச்சிலாம் இல்லாமல் இலைங்கள்லாம் பூச்சி கடிச்சிடாமல் நல்ல இலையாக பார்த்து எடுக்கணும். அந்த மாதிரி பூச்சி கடித்த இலையெல்லாம் போட்டாச்சுன்னா குழந்தைங்களுக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் வீட்டில் வந்து இது இருக்காது, செம்பருத்தி இருக்காது. அவங்க என்ன பண்ணலான்னா, நல்லா கொண்டக்கடலையை நைட்டு ஊற வச்சுருந்தாங்க. ஊற வச்சுட்டு காயில் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி குக்கர் வச்சு எடுத்துடணும். அந்த தண்ணி மாதிரி கொஞ்சம் கீழே வரும், உப்பு போடாமல் வைக்கணும். அதை வடிகட்டிட்டு அதை கூட ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், அது ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீனு, குழந்தைக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். அதே மாதிரி பச்சை பயிரையும் யூஸ் பண்ணலாம். வேக வச்சுட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். அப்போ நல்ல நுர வர மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும், ஏன்னா இதெல்லாமே ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீனு ஃபைபரு. பாருங்கள், நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அதில் எந்த அழுக்கு, சும்மா அப்படியே அழுக்கு இருக்கும், காற்றுல படுற அழுக்கு கூட இலையில் இருக்கும். அதனால் இப்போ நல்லா ரன்னிங் வாட்டரில் ஒன்றுலேருந்து ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க. அது ஷாம்பு மாதிரி இருக்காது, ஹேர் பேக் மாதிரி இருக்கும். இது இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிக்கணும். எவ்வளோ முடியுதோ அதோட சாறு தாங்க தேவை. நம்மளுக்கு அந்த லீவ்ஸும் அந்த பூவும் தேவையில்லை. இது கூட சோப்பு கொட்டணும்னு கிடைக்குது, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நைட்டு ஊற வச்சுட்டு ஜஸ்ட் அது அரைக்கலாம் கூடாது, வெறும் தண்ணி மட்டும் அப்படியே வடி கட்டிடணுங்க. ஒரு நாலு சோப்பு கட்டையை தண்ணியில் முழுக்கிட்டு அப்படியே வடி கட்டி யூஸ் பண்ணணும். அதுவும் நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணலாம். நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை அடுப்பில் வைக்கிறேங்க. அடுப்பில் வச்சு கொஞ்சம் ரொம்ப சலசலசலன்னு கொதிக்க வேண்டாம், ஒரு ரெண்டு நிமிஷம்லேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சா போதும். அப்போ நல்லா ஷாம்பு மாதிரி ஆயிரும். அதை வடி கட்டி வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு, அதை ஆற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், பாப்பாவுக்கு தலையில் தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். இது கூட கொஞ்சம் கல்லமாக வச்சுருக்கேன். பாருங்கள், உடம்பு தேய்க்க கல்லமாக வச்சுருக்கேன். ஏன் கல்லமானா, இது நேச்சுரலாகவே இதுக்கு செம்பருத்திக்கு ஒரு சின்ன அரிப்பு தன்மை இருக்கும், ரொம்பலாம் இருக்காதுங்க, ரொம்ப மென்யூட்டாக இருக்கும். அது கூட அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் வேணாம் அவங்க போட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற கடலை மாவை யூஸ் பண்ணுறோம். இது நல்லா தலையில் தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு கடலை மாவு உடம்புல தேய்ச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும், பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஹெல்த் நல்லாயிருக்கும். சில டைம் நம்ம சோப் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க வாயில் போயிடுச்சுன்னா கூட அது பிடிக்காது, சாப்பாடு வயிறு ப்ராப்ளம் வரும். இது மாதிரி இருக்கும்போது இது வயிற்றில் போயிட்டால் கூட எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. நேச்சுரல் ஷாம்புன்றதுனால இதில் வந்து எந்த கெமிக்கல்ஸும் இல்லை. அப்படி இல்லை அடிக்கடிக்கு பூ கிடைக்காதுங்க, ப்ளீஸ் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க. எடுத்து குழந்தைக்கு யூஸ் பண்ணும்போது எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ஜில்லுன்னு யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஷாம்பு மோஸ்ட்லி 2-3 times போட்டால் தாங்க அது நல்லாயிருக்கும், அழுக்கு போகும். டக்குன்னு போட்டோடனே இது அழுக்கு போகிறதுக்கு இதில் பேரஃபைனோ இல்லை வந்து ஒரு கெமிக்கலோ இல்லை சல்ஃபரோ எதுவுமே கிடையாது. குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் தலை குளிக்க வைங்க. ரொம்ப சுடுதண்ணிலாம் வச்சு குளிக்க வைக்காதீங்க, ரொம்ப சூடாக கொதிக்கலாம் வச்சு குளிக்க வைக்காதீங்க. போக போக பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகுங்க. நீங்கள் லைட்டாக லூம் வாட்டரில் குழந்தைய குளிக்க வைங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜில் தண்ணியிலே குளிக்க வைங்க. ஃபஸ்ட் டைம் கோல்டு பிடிச்சா கூட போக போக பழகிடும், அதெல்லாம் பயப்படாதீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிக்க வைங்க, சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் குளிக்க வைக்காதீங்க. ஏன் சாப்பிட்றதுக்கு முன்னாடினா, பாப்பாங்களுக்கு சாப்பிட்ட அப்புறம் வயிறுலேருந்து ஃபுல்லாக டைஜஷன் ஆகும், அது ஹீட்டாக இருக்கும். குளிக்க வச்சாச்சுன்னா தண்ணி ரொம்ப ஜில்லுனோ இல்லை சூடாக இருந்தாலும் தப்பாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாப்பாவுக்கு சாப்பிட்டு ஒரு 1 hour கழித்து குளிக்க வைங்க. அப்படிலாம் குளிக்க வச்சுட்டு குழந்தைக்கு சாப்பாடு விட்டுங்க. நான் 3-4 times குழந்தைக்கு நல்லா ஷாம்பு போட்டு தேய்ச்சிட்டேன். கடலை பருப்பை நல்லா கடையில் கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி ஒரு டப்பில் வச்சுக்கோங்க. அது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு தேய்க்கவும். அப்படியே கொலகலன்னு வரோங்க, திரி திரியாக இருக்காது, கண்ணெலாம் படாது. முகத்தில் தேய்ச்சா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், கண்ணெலாம் பட்டு குழந்தைங்க அழமாட்டாங்க. நம்ம ஏன் கடலை மாவு தேய்க்கிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த செம்பருத்திக்கு இயற்கையாகவே ஒரு சின்ன அரிப்பு தன்மை இருக்குது. அதனால இந்த மாதிரி கடலை மாவு தேய்க்கிறதுனால கரகரன்னு இருக்கும் இல்லையா, அந்த அரிப்பு தன்மை இருக்காதுங்க. செம்பருத்தி யூஸ் பண்ணும்போது கடலை மாவும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா 4 batches போட்டுக்கோங்க இல்லை 3 batches போட்டுக்கோங்க. டக்குன்னு எல்லாமே கொண்டு தலையில் ஊற்றி இது பண்ணிடாதீங்க. பாருங்கள் ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், குழந்தைய நல்லா குளிக்க வச்சாச்சு. குளிச்சுக்க வச்ச பிறகு சில பேர் குழந்தைங்க பொம்பளை குழந்தையா இருந்தால் நிறைய முடி இருந்தால் கண்டிப்பாக சாம்பிராணி போடுங்க.
கொஞ்சமாக சாம்பிராணி போட்டு குழந்தைங்க தலை ஆறவைங்க. அப்படி முடி கம்மியாக இருந்தால் சாம்பிராணி போட வேணாம், ஜஸ்ட்டு துண்டு வச்சே தொடச்சா போதும். சாம்பிராணி கூட கொஞ்சமாக பார்த்து போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க, குழந்தைங்களுக்கு திணற அடிச்சிருங்க. நல்லா குளிச்சாச்சு பாப்பா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முடியெலாம் வந்து அந்த கிங் கிங் சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். தொடச்சிடலாம் குழந்தைக்கு. பாப்பா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டாங்கங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்கள், கோல்டெல்லாம் பிடிக்காது, பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக செம்பருத்தி யூஸ் பண்ணணும், கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள். சின்ன அரிப்புத்தன்மை மட்டும்தான் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.